Hi friends! பாருங்க நாங்க வந்து கேக்கோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இது எதுக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் சங்கீதா 1 லட்சம் ஃபிரண்ட்ஸ் சங்கீதா வினோத் யூடியூப் சேனல்ல இப்போ 1 லட்சம் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜாலியா வந்து நாங்க இருக்கோம் அதே சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு வளருது வாய் கேக் பார்த்தது வந்து கேக் சாப்பிடணும்னு ஒரு ஆர்வத்திலே தான் இருக்கேன் 1000 க்கு கேக் வெட்டணும் 50000 கேக் வெட்டணும் இப்போ 1 லாக் கேக் வெட்டியாச்சு அடுத்து பார்த்தா 1 மில்லியன் தான் அது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நாங்க போற வீடியோ வந்து தொடர்ந்து நீங்க பாக்குறது நீங்க சப்போர்ட் பண்றதுனால தான் வந்து பார்த்தேன்னா 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு நிறைய பேர் நம்மளுக்கு ரெகுலரா கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எல்லார் பேருமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சு பார்ப்பேன் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சீக்கிரமா வந்து ஒரு 1 மில்லியன் ஃபேமிலிய வந்து நம்ம ஜாயின் பண்ண வைக்கலாம் நம்ம சேனல்ல இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்ம சேனல் வந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ கரெக்டாக 6 மாதம் வந்து முடிஞ்சிருக்கு 6 மாதம் முடிஞ்சு 2 டேஸ் ஆகுது ஆமாம் நம்ம 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமாம் 6 மந்த்ல வந்து நமக்கு 1 லாக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து சேர்ந்துருக்காங்க எனக்குலாம் வந்து ஸ்கூல் முடிச்சோடனே காலேஜ் முடிச்சோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காண்டாக்ட்ல இல்லை ஆனால் இப்போ 1 லட்சம் பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வந்து பெருமையாக நான் சொல்லிக்கலாம் அவ்வளோ நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அக்கா அக்கான்னு சொல்கிறது தங்கச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறதுலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஏதாவது பேசு சொல்லு வாயை திறந்து சொல்லு அவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் இல்லைனா எதுவுமே இல்லை சங்கீதா வினோத் சேனலே இல்லை எல்லாமே சப்ஸ்கிரைபர் தான் சப்ஸ்கிரைபர்னால நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்டலாமா அவ்வளோதான் கேக் வெட்டலாம் 1 லாக் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு ஆமா நீங்களும் எங்களோட அடே இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணீங்க அதனால தான் வந்து உங்க முன்னாடியே நாங்க கேக் வெட்ட போறோம் கேக் வெட்டலாமா அத புடிச்சுக்கோ கேக் வெட்றோம் இன்னைக்கு என்ன கேக்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1000க்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வெட்டணும் 50000க்கு நார்மல் கேக் இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் வெட்டிருக்கோம் என்னமோ சும்மா வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம் கொடுப்போம் சூப்பரா இருக்கு கேக் நல்ல டேஸ்ட் கேக் இந்த முறை இவர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்க போனார் நான் தான் இல்லை இந்த கேக் தான் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன் யூடியூப் டிசைன்லாம் போட்டு எடுத்துன்னு வந்துருக்கோம் பாருங்க யூடியூப் டிசைன் போட்டு 1 லாக் சப்ஸ்கிரைபர்னு சொல்லி எழுதி வாங்கி வந்துருவோம் அவ்வளோதான் கேக் எல்லாம் வெட்டி எல்லாமே ரெடி எடுத்து வச்சாச்சு கேக்கு சாப்பிட்டோம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டாச்சு இப்போ என்னன்னா வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அதோட ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஓரம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ல வந்தேன்னு சொல்லிட்டு
யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காரணம் யாருன்னு பார்த்தோன்னா பேபி தான். அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண காரணம். என்னன்னு பார்த்தா நாங்கள் வந்து ஜாலியாக ஒரு வீடியோ ஏதோ பார்த்துட்டே இருந்தோம், யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் நம்ம சேனல் நம்ம ஒரு வீடியோ போட்டா என்னன்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் கேலரியில் இருக்கிற வீடியோ ரெண்டு எடுத்து கடகடன் போட்டார், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிட்டு உங்க தம்பிக்கு எனக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டாரு. சேனல்ல வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம ஒரு மெயில் ஐடியில டைரக்டாவே அப்லோட் பண்ணேன். பாருங்க புரியவே இல்ல, யார கேட்டாலும் சவுத் இந்தியன் கலைஞரியா அதுவே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே உங்க சேனல் ஓடலையா தெரியல. தெரியல ஆனா அதுல அது கிரியேட் பண்ணி வந்து பாத்தனா அது எப்போ சவுத் இந்தியன் கலைஞர் வந்து பார்த்தோன்னா December 10, 2019 வந்து கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தோன்னா டெய்லி வீடியோ போட்டோம், அப்புறம் ஒன் அவுட் ஒரு நாள் வீடியோ போட்டோம், அது போட்டுட்டே இருந்தோம். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக 8 மாசம் ஆச்சு அந்த சேனல்ல. ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ காலையில் சமைக்கிறது, அப்புறம் வேலை போயிட்டு வந்துட்டு ஈவினிங் எடிட் பண்ணி போகிறதுன்னு அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து ஃபன்னாக ஏதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், சமையல் சேனல் அது மட்டும் தனியாக இருக்கட்டும், அதில் போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேபியும் சரி நானும் பண்ற ஹெல்ப் பண்ற கூட வரனவே, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கீதா வினோதன் சேனல் பேர் மாத்தி வச்சு, அப்புறம் வந்து அதுல இப்ப வீடியோ போட்டு 1 lakh சப்ஸ்கிரைபரும் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரொம்பவே ஜாலியா வந்து 6 months ஆறு மாசத்துல வந்து 1 lakh ரீச் பண்ணிட்டோம். கம்பேர் பண்ணும்போது இது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க வேணா கேட்கலாம், 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நீங்க ஓரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 months வந்து அதுல நான் வந்து வீடியோ போட்டேன் கண்டினியூஸா. இப்போதைக்கு 250 வீடியோக்கு மேல அது இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் அதில் எடுக்கிறதுக்கு 8 months கஷ்டப்பட்டோம். 8 months ஆச்சு அதில். இது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. கான்ஃபிடென்ட்டாக வந்து வீடியோ போடணும், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ன்ற மாதிரி தான் வந்து நம்ம சங்கீதா தான் கஷ்டப்பட்டு வந்து வீடியோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கான பலன் எனக்காவது ஒரு நாள் வந்து கிடைக்கும். என்னோடய எனக்கான ரொம்ப வருத்தம், என்னோடய சேனல் ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தோன்னா வைரலாக ஆனதே கிடையாது. ஓ அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது 1 million வியூஸ் போகணும், 1 lakh வியூஸ் ஒரே நாள்லேயே போகணும், வைரல் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இது வரைக்குமே அது இன்னும் நடக்கலை, ஃப்யூச்சரில் நடக்கும். அது வரைக்கும் வந்து தொடர்ந்து வேலை இருக்கும். ஆமாம், அது வரைக்கும் வீடியோ கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமாகவும் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம், செலவு பண்ணுறோம், குக்கிங்க்கு நிறையா வந்து செலவு பண்ணுவோம், அந்த பொருள் வாங்கி தருவோம், டேபிள் வாங்கணும், சேர் வாங்கணும், எல்லாமே வாங்கணும். யாருமே வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே இப்போ எங்கள் அத்தை மாமா எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே எங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து வேலை பார்க்குறதுக்கு எதுவுமே சொல்ல, செய்யுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதுவும் மட்டும் இல்லை, எங்கள் அத்தெல்லாம் கூட சொல்லுவாங்க ஷார்ட்ஸ்லாம் பண்ணுங்க, டிக்டாக்லாம் பாட்டு போகிறாங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக இருக்கீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்க சூப்பராக இன்னும் ரீச் ஆகும் சொல்லி அவங்க இன்னுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தோன்னா நீ என்ன இன்னைக்கு இன்னும் வீடியோ போடலையா, மணி ஆயிட்டு வீடியோ போடலையா, என்ன பண்ணுற சோம்பேறித்தனம் பண்ணாத, வீடியோ போடு போடு சொல்லி எங்கள் அம்மா மோட்டிவேஷன் டெய்லி மோட்டிவேஷன் பண்ணுறதுலாம். இப்போ எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அத்தையும் சரி கேட்டுகிட்டே இருப்பாங்க, டெய்லியும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது வீடியோ போட்டுட்டே இருங்க கண்டென்ட் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால எனக்கு இது பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதனால ஜாலியா வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சங்கீதா இப்ப பெரிய யூடியூபர் ஆயிட்டாரு. நீங்களும் இப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், அப்புறம் ஆரம்பிச்சுட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் சொன்னாங்க.
ஸோ யூடியூப் சேனல் நீங்களும் ஆரம்பிக்கிறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து ஹார்ட் ஒர்க் எப்பயுமே வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஐயோ 10 வீடியோ போட்டு ஒரு யூஸ் வரலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. ஆமாம், நான் தான் வந்து 100 வீடியோ போட்டேன், அப்போ கூட எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபரே வரல. 100 வீடியோ போட்டுமே 1000 சப்ஸ்கிரைபர் வரல. விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த சேனல்லே வந்து பார்த்தோன்னா 119-120 வீடியோ கிட்ட போட்டோம், 120 வீடியோ போட்டாச்சு. ஸோ வந்து கான்ஃபிடென்ட் தான், எந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தோன்னா வைரல் ஆகி ஒரே நாள்லேயே நல்லா ரீச் ஆகி ஒரே நாள்லேயே சப்ஸ்கிரைபர் வந்து வரல. ஒன்று ஒன்றா வந்து போய் தான் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் 100,000 வந்திருக்கு. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம், லக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. யாருக்காவது ஒரு சில பேருக்கு லக்கில் வேணும் ரீச் ஆகிடும். ஸோ வந்து அது மாதிரி நம்ம உழைப்பு இருந்தால் போதும், கண்டென்ட் வந்து நம்ம புதுசு புதுசாக யோசிச்சு கண்டென்ட் வந்து தரணும். கண்டென்ட் மேலே வந்து நம்ம ஒரு குறிக்கோளாக இருந்தால் ரீச் ஆகலாம், வீடியோவும் கன்சிஸ்டண்டாக போட்டுகிட்டே இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, அவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்போல்லாம் வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்கன்னு நம்ம வீடியோ பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸோட நம்ம வீடியோ போட்டால் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து எங்கள் யூடியூப் ஸ்டோரி. என்ன இதில் சொல்கிறதுன்னு தெரியல, சும்மா ஜாலியாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சேனல் ப்ராப்பராக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான், ஜாலியா நாங்க என்ஜாய் பண்றோம். அதே மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட கமெண்ட்ஸ பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதே மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் வந்து படிச்சு பார்ப்போம். எல்லாருமே வந்து பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்றாங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், உங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு சோகமாக இருந்தாலும் உங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப ஜாலியாக சிரிப்பாக இருக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஒரு நாளும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே வந்து நாங்கள் வீடியோ இதுக்கப்புறம் ரெடி பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இதேமாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது கூடிய சீக்கிரம் நம்ம 1,000,000 சப்ஸ்கிரைபர் வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம். எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தொடர்ந்து வந்து இந்த யூடியூப் ஜேர்னி வந்து நம்ம ரன் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக இருந்த அளவுக்கு சொல்கிறது அளவுக்கு எதுவும் இல்லை. அதுதானே, அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் 1,000,000 சப்ஸ்கிரைபர் வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, டாடா, பை.